Hello and welcome to my channel. In this video, we will talk about Oppo R17 Pro. In the mobile order, features we will talk about in this video. If you want to subscribe to this channel, click the button subscribe to this channel. If you want to subscribe to this channel, you will get the notification. Like and share and subscribe. Comment video. வேற நியூ டாபிக்ஸ் ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த சொல்ல கைஸ் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் கைஸ், இன்னி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனோம். ஓப்போ R17 ப்ரோ இந்த மொபைல ஸ்பெக்ஸ் பற்றி இன்னி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இந்த சேனல் இப்போ தான் புதுசாக நியூவாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே கடற்கால பட்டினாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருந்து பில்ட் பண்ணிக்கோங்க. பட் நாங்கள் போகிறது அவங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சினாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் இல்லை நான் எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாலும் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் புரியும். அதுக்கப்புறம் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு திட்டாதீங்க கமெண்ட் பாக்ஸில், சாரி. அப்போ இந்த R17 ப்ரோ, அதாவது ஓப்போ R17 ப்ரோ, இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா December 4, 2018 இந்த டேட்டுக்கு லான்ச் பண்ண போகிறதா ஒரு எக்ஸ்பெக்டட் டேட் வந்து இருக்குது. அதாவது அந்த டேட்டு லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே அதாவது ஸ்பெக்ஸ் பற்றி பார்க்கலாம். முதல் டிஸ்பிளே எப்படி பார்த்தோம்னா 6.4 inch அமோலெட் டிஸ்பிளே கொடுத்து எடுக்கிறாங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2240 pixels அந்த ரேஞ்சில் கொடுத்து எடுக்கிறாங்க. 403 pixels பெர் இன்ச் அந்த சைஸில் கொடுத்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் கோல்ட் கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் கொடுத்து எடுக்கிறாங்க. வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்குது. இது வந்து ஃபுல் எஸ்டி டிஸ்பிளே தான், அதனால இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த மொபைலில் கொடுத்து எடுக்கிறாங்க. அதனால இந்த மொபைல் மாஸ்டாக இருக்கும் அப்புறம் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மொபைலோட ஓஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8.1 கலர் ஓஎஸ்டும் கொடுத்து எடுக்கிறாங்க, அதனால கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மொபைலோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 17 ப்ராசஸர் தான் கொடுத்து எடுக்கிறாங்க. இது கொஞ்சம் ஒரு 845 8 சீரீஸ் இல்லை இந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, இல்லை 7 சீரீஸில் போயிட்டாங்க, அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அட்ரெனோ 616 கொடுத்து எடுக்கிறாங்க. இப்போ நார்மலாக ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ்லாம் 540 530 இந்த மாதிரி ரேஞ்சிலும் கொடுப்பாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா 616 கொடுத்து எடுக்கிறாங்க. அதாவது 616 அட்ரெனோ 616 கொடுத்து எடுக்கிறாங்க. அதனால் இது வந்து கேமிங்க்கு மாசாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மொபைலோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 12+20 megapixel டுவல் கேமரா வித் எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 13 megapixel வந்து F2.4 அப்பர்ச்சர் சைஸில் கொடுத்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது 20 megapixel வந்து F1.5 அப்பர்ச்சர் சைஸில் கொடுத்து எடுக்கிறாங்க. எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. அது மட்டும் இல்லை ஏஐ பேஸ்ட் பண்ண கேமரா கொடுத்து வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 25 megapixel கேமரா கொடுத்து எடுக்கிறாங்க. இதோட அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா F2.0 அப்போச்சோ கொடுத்து எடுக்கிறாங்க. அதனால் செல்ஃபி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மொபைலில் ரேம் அப்படின்னு பார்த்தோம்னா 8 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்லாம் கொடுத்து எடுக்கிறாங்க. இது கொஞ்சம் பெட்டர் தான், நல்லா இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு என்ன ஒரு காரணம்னா ஸ்னாப்ட்ராகன் 845 இந்த சிப்ஸோட கொடுத்துருந்தால் பெட்டராக வந்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா
3700 mAh lithium ion battery கொடுத்தாங்க வித் குவிக் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அதனால சீக்கிரமாக பேட்டரி சார்ஜ் ஆகும் அதுக்கப்புறம் இந்த மொபைலோட சிம் கார்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா டுவல் சிம் கார்ட் ஸ்லாட்ஸ் கொடுத்து எடுக்கிறாங்க இந்த மொபைலில் வந்து எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜே கிடையாது இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா டுவல் ரேம் நானோ சிம் கார்ட்ஸ் போட்டுக்கலாம் 4G வோல்ட் தான் இந்தியன் பிராண்ட்ஸில் 4G சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இல்லை என்எஃப்சி கொடுத்து எடுக்கிறாங்க எஃப்எம் கொடுத்து எடுக்கிறாங்க இல்லை 3.5 mm ஆடியோ ஜாக் கிடையாது அதுக்கு பதிலாக யூஎஸ்பி டைப் சி கொடுத்து எடுக்கிறாங்க எல்லாம் 3.5 mm ஜாக் கொடுத்தாந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் இதில் வந்து கொடுக்கல அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இது அப்படின்னு நாங்கள் வச்சுக்கலாம் அப்புறமா இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,890 அதாவது 44,000 இந்தியாவில் லான்ச் பண்ணுறதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான் சொல்லி எடுக்கிறாங்க அது எவ்வளோ ப்ரைஸுக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல இது எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க இப்போ இந்தியாவில் டிசம்பர் 4 அன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் ஒரு பெல்மெண்ட் வச்சுருக்கோம் அப்புறம் தான் நாங்கள் போயிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சாலும் இல்லை நான் ஏதாச்சும் மறந்து போயிருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நியூவாக டாபிக்ஸில் அதாவது வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சினாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் என் மேலே ஏதாவது தப்பாக இருந்தாலும் எதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தது நன்றி அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் லான்ச் ஆன வட்டி பார்க்கல இந்த மொபைல் எவ்வளோ ப்ரைஸு கொடுத்து எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்க கைஸ் வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னே இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் எனக்கு மேலே வீடியோ பாடத்துக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அது மூலம் உங்களுக்கு சொல்லிக்கிறத ஒன்று ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் அது என்னென்னா என்னால் கண்டினியூஸாக அவ்வளோ வீடியோ போட முடில அதனால் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது ஒரு நாள் ஒன் டே ஒன் கழிச்சு ஒன் டே அந்த இல்லை வீடியோ போடலாமா இல்லை 2 days கழிச்சு வீடியோ போடலாமா இல்லை வீக்லி 3 வீடியோ போடலாமா அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்க வாங்க நம்ம இன்னைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்